ஹலோ மக்களே, சாரி இந்த வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி ஜுராசிக் பார்க் நாங்கள் போனதுக்கான ஃபுல் வீடியோ தான் இப்போ பார்க்க போறீங்க. அன்னைக்கு நாங்கள் போகும்போது ரொம்ப மழை. அன்னைக்கு என் ரெண்டாவது பையனோட பர்த்டே, ஸோ அவன் பர்த்டேக்கான பிளான்ஸ் தான் இது. மழை அதிகமாக இருந்ததுனால கிரவுட் அன்னைக்கு இல்லை, பிளஸ் அது வீக் டேஸ். ஸோ வீக் டேஸ்ல அவ்வளோவா இங்கே கிரவுட் எந்த இடத்துலையும் இருக்காது, அது ஆஸ் யூஷுவல் தான். ஸோ நாங்கள் வந்து வீக் டேஸ்ல புக் பண்ண காரணம் வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் கிரவுட் எல்லாம் பார்க்கலாம், ரெண்டாவது வந்து அன்னைக்கு எங்கள் பையன் பர்த்டேவும் கூட, அதாவது என் சின்ன பையனோட ஃபர்ஸ்ட் மந்த். ஸோ அதுக்காண்டி தான் சரி அன்னைக்கு வந்து பசங்களுக்கு உள்ள பிளான்ஸே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் முத பையனுக்கு எப்படி பண்ணணுமோ, சின்ன பையனுக்கு வந்து என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் அன்னைக்கு தேடி தேடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப க்ரௌட் இல்லை அப்படின்ற போது எனக்கு உள்ளக்க போகும்போது இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்க போகுது, ஏன்னா அவ்வளோலாம் ஒன்றும் ஆளுங்க இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் வந்து நான் நினச்சதை விட வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. டைமிங், செட் ஆஃப் டைமிங்ஸில் தான் நீங்கள் உள்ளக்க போக முடியும், எல்லாருமே எல்லா நேரத்துலையும் உள்ளக்க போட முடியாது. ஸோ நீங்கள் டிக்கெட் எந்த டைமுக்கு வாங்குறீங்களோ அந்த டைமிங்க்கு தான் கரெக்டாக உள்ளக்க விடுறாங்க. உள்ளக்க என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான போட் சீனு. அந்த போட் சீனில் போய் உட்கார்ந்தோடனே நான் என்ன நினச்சேன், சரி இங்கே வந்து ஜுராசிக் பார்க்கோட படம்லாம் போட்டு காட்டுவாங்க போல, அதுவே பாதி ஷோ ஓட்டிடுவாங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சேன். பார்த்தா இந்த போட் சீன் எப்படின்னா, நீங்கள் இப்போ ஜுராசிக் பார்க் படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது எப்பயுமே நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெலிகாப்டரில் போய் அந்த லேண்டில் இறங்குவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் வந்து அந்த ஸ்கல் ஐலாண்ட் படத்தில் தான் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. ஒரு ஃபெரியில் வந்து உங்களை ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு பிளானு. ஸோ ஃபெரியில் ஏறினோடனே நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுராசிக் பார்க்கோட வரலாறு, அப்புறம் அதை அந்த இன்னும் அதை யார் பில்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அத்தனையும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. லிட்ரலி நான் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுனால சர்டன் டீட்டெயில்ஸ் நான் கரெக்டாக கூட இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் அதை பாயிண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் நான் இப்போவே அதை ஒத்துக்கிறேன். ஃபெரி செட்டப் எப்படின்னா, உட்காந்தோடனே எல்லா விண்டோஸையும் திறந்தோடனே நிஜமாகவே நீங்கள் வந்து ஒரு கடலில் பயணம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அது வந்து ரொம்ப அமேசிங் ஸ்டார்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சைடில் பார்த்தா ஒரு கடலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 seconds இல்லை 15 seconds தான் இந்த வீடியோ போட்டிருப்பாங்க. வீடியோ முடித்தோடனே வந்து ஓப்பன் பண்ணி உள்ளக்க போனால் அந்த ஜுராசிக் பார்க்கோட என்ட்ரன்ஸ், அந்த மியூசிக் எனக்கு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா நான் பெரிய ஃபேன், ஜுராசிக் பார்க்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஈவன் லாஸ்ட் 5th பாட்டு கூட பயங்கர மொக்க, அதையும் நான் முக்காவாசி படம் கண்ணை மூடி பார்த்தாச்சு, அதுக்கு மேலே முடியல மொக்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் 4 பார்ட்ஸ் வரைக்கும் என்ன தான் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் நான் ரொம்ப க்ரேஸாக அந்த 4 பார்ட்ஸையும் திருப்பி திருப்பி பார்த்துருக்கேன். ஸோ என்ட்ரானோடனே உங்களுக்கு அந்த ஹெர்பியோரஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதாவது ஹெர்பியோரஸ் அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பிரான்சியோசோரஸ் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து அது படத்தில் பார்க்க ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த க்யூட் க்யூட் சீன்ஸ் எல்லாம் வரும் அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே இருந்தாலும் சரி எல்லாம். பெரிய பையன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான், ஏன்னா அது பார்க்க ரொம்ப ஒரிஜினலாக இருந்துச்சு. அங்கெங்கே நடக்கலை, அவ்வளோதான் வித்தியாசம். அனிமலோட அந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒரிஜினலாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நிஜமாலே ஒரு சின்ன பசங்க பார்க்கும் போது இது ஒரிஜினல் அனிமல் நினைச்சு பயப்படுவாங்க. என் சின்ன பையன் அழுதுட்டான் ஆக்சுவலி, அவனுக்கு இதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அழுக, என்னடா இவ்வளோ பெருசா என்னமோ கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அழுதுட்டான். அவனை எப்படியோ சமாதானப்படுத்திட்டோம். ஆனால் அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியான இடம்ன்றனால ரொம்ப நிறைய அனிமல்ஸ் நடக்கலாம் விடுற மாதிரி இல்லை. ஸோ அந்த இடத்துலயே தான் வச்சிருந்தாங்க. இந்த வகையான டைனோசோரை நீங்க படத்துல கூட பார்த்துருப்பீங்க. ஒரு படத்துல வந்து எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. ஐ திங்க் டைனோசோர் 3ல என்னமோ நினைக்கிறேன், இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சீன்ல வரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள வச்சிருக்க மாதிரி அவ்வளோதான், ரொம்ப வந்து நீங்க கிட்டக்கு போய் பார்க்க முடியாது அந்த மாதிரி தான். இது வந்து சேஃப்டி மெஷர்னு சொல்றதா இல்லைனா வந்து அதை இப்படிதான் காட்ட முடியுமா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. டைனோசோருக்கான அந்த லேபையும் காமிச்சாங்க. ஸோ படத்துல காட்டின மாதிரி டைனோசர் எப்படி உருவாக்குறாங்க, முட்டை எப்படி இருக்கு, அப்புறம் வந்து குட்டியை வந்து எப்படி இந்த மாதிரி இதில் வந்து அடக்காத்து அதை கொண்டு வராங்க, முட்டை மாதிரி அந்த யூனோ அந்த சேஃப் வார்ம் இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உள்ளக்க இருக்கவங்களாம் ஸ்டாஃபா ஆர்டிஸ்டானே எனக்கு தெரியலைங்க, ஏன்னா அவங்கலாம் வந்து ஒரு ரியல் டைனோசர் ஜுராசிக், அதாவது ஒரு ஜுராசிக் பார்க்ல இருக்கிற மாதிரியே நம்மகிட்ட பேசுறாங்க. இது இப்போ அசையும் ஆடும் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ நான் இதையும் டச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு எக்ஸிட்
வச்சிருக்காங்க சுத்தி. அந்த எக்ஸுக்குள்ள என்ன வகையான ஜுராசிக் அதாவது டைனோசர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். எனக்கு வந்து என் பையனை விட நான் தான் அதிக இன்ட்ரெஸ்டடா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ போயிட்டு அந்த எக்கை வந்து தொட்டு அதில் ஸ்கேன் பண்ணும், ஸ்கேன் பண்ணா அது உள்ளக்க என்ன வகையான டைனோசர் இருக்கு, அது எத்தனை நாள், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருந்தான். இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னாலஜிக்கல் பிளே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சம்ம பிளேஸ் இது, பெரியவங்களுக்கு வந்து மேபி ஓகேன்னு தோணலாம், பட் என்ன மாதிரி பயங்கர டைனோசர் ரசிகைக்கெல்லாம் வந்து இது வந்து குழந்தை மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கொடுக்கும். ஐ சூப்பர் வாவ் அப்படிதான். இப்போ நான் தொடரேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் பூப் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு ஃபன்னா, என்கிட்ட இதை சொன்னவங்க வந்து ரொம்ப ஜென்டிலாக தொடணுன்றாங்க, எனக்கு அதுவே சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் டைனோசரோட அந்த ஃபாசில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. இதுவும் நிஜமாக குழந்தைங்களுக்காண்டு தான், ஆனால் பெரியவங்க வந்து நம் என்ன மாதிரி விரும்பி பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பண்றதுக்கும். சோ என் பையனை விட நான் சொன்னமா நான் தான் என்ஜாய் பண்றேன். நான் சொல்ல மறந்துட்டேங்க, இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஹாலிவுட்ல அதாவது யூஎஸ்ல மட்டுமே இருக்கிற எக்ஸிபிஷன். ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட்ல 4 பிளேசஸ்ல போட்டிருக்கான். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தேனே. உள்ளக்க ஒரு ரோபோட்டிக் டைனோசர் கையில வச்சுட்டு மீட் பம்பி, ஷீஸ் ஜஸ்ட் அ பேபி அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களாம் பாத்தீங்கன்னா நிஜமான ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ரியலிஸ்டிக்கா நடந்துக்கிறாங்க. இதோட பேர் சொல்லிட்டு ஷீஸ் ஜஸ்ட் பார்ன் 6 weeks ஓல்டு, அப்புறம் இந்த உள்ளக்க இந்த பெரிய டைனோசரை காட்டிட்டு ஷீஸ் பம்பி சிஸ்டர், ஷீஸ் வெரி குட், வெரி ஜென்டில், ஷீ ஜஸ்ட் லுக்ஸ் வெரி ஹார்ட் இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த அனிமல் கூட கனெக்டடா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ அது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஸ்மூத்தா உள்ளக்க போக. இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாதுங்க, இது வந்து ஒரிஜினலோட மாதிரி தான். கண்டிப்பா அவங்களோட ஒரிஜினல்லாம் கொண்டு வந்து வைக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். இதெல்லாம் ஒரிஜினலோட மாதிரி தான். உள்ளக்க என்னோட ஃபேவரட் பார்ட் ராப்டர்ஸ் தான். ஏன்னா எனக்கு வந்து பார்ட் 3 ராப்டர்ஸோட அந்த இன்னும் பார்ட் ரொம்ப பிடிக்கும். அங்க ஒருத்தர் டெல்டா வந்து அவர் ரொம்ப விஷியஸ் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ அந்த சீன் எனக்கு ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அதாவது ஜுராசிக் பார்க் 3 மூவியை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ எஸ் சார்லி, சார்லின்ற பேர் தான் எனக்கு டக்கு ஞாபகம் வரல. ஸோ ப்ளூ அன்னைக்கு அங்கே இல்லை. எங்கே ப்ளூ அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ப்ளூ என்னோட ஃபேவரட். பார்ட் 5 ப்ளூவை வச்சு தான் நிறைய ப்ளே பண்ணியிருப்பாங்க, பட் இட் வெண்ட் வெரி ராங்னு நான் ஃபீல் பண்ணேன். பார்ட் 5 அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை. ஸோ ப்ளூவை வச்சு ஒரு ஷோ பண்ணாங்க. அந்த ஷோ ஒரு சின்ன சொதப்பில் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த பேசுகிறாங்களே இந்த பொண்ணு, இந்த பொண்ணை வந்து ஒரு ஆம்பளை வாய்ஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு சிங்கே ஆகலை. மேபி அதை பண்ணுற ஷோ பண்ணுற ஒரு பிரேக் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொண்ணு கவர் அப் பண்ணிட்டு இருந்தா. ஸோ சத்தியமாக சிங்க் ஆகலை. பட் ப்ளூ வெளியே வர சீனு, ப்ளூவோட அந்த சவுண்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஜஸ்ட் தட் ப்ளூவோட ஃப்ரண்ட் பார்ட் பார்க்க ப்ளூ மாதிரி இருந்துச்சு, அந்த பேக்கில் ஒரு மனுஷன் தான் நடக்கிறாங்கன்றது ரொம்ப கிளியராக தெரிஞ்சு. ஸோ குழந்தைங்க கூட அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த பார்ட் ஆஃப் பிளே வந்து சத்தியமா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஜஸ்ட் தட் நான் ப்ளூவோட ஃபேனு, சோ அதனால கொஞ்சம் அதை விரும்பி பார்த்துட்டு இருந்தேன். மற்றபடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ ஒரு ஹாலிவுட்ல செலக்ட் பண்றதுக்கு ஒரு நிஜமான ஏன்னா ரோபோட் டைனோசரை விட்டுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. என்னோட ஃபைனல் ஃபேவரட் பார்ட் டீரெக்ஸை மீட் பண்றது. அதுக்கிட்ட போனா டீரெக்ஸோட அந்த ஏரியாவுக்கு போனா ஒரு ஸ்கிட்டு பண்ணாங்க. என்ன ஸ்கிட்டுனா பயமுறுத்திட்டாங்க, டீரெக்ஸ் இப்ப வெளியே வரப்போகுது, ஐயோ லாக் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா எனக்கு ஸ்கிட்டுன்னு தெரிஞ்சாலும் அந்த சினாரியோல அது ஸ்கிட்டு மாதிரியே இல்லை. ஏன்னா அந்த ரெட் லைட்ஸ், அவங்க பயம்படுத்தினது, அவங்க சுத்தி இருக்கிறவங்கலாம் பதறினது, இந்த டைனோசர் வெளியே வந்ததெல்லாம் வந்து சத்தியமா வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலைவர் டீரெக்ஸ் வெளியே வந்தாரு. டீரெக்ஸ் சான்ஸே இல்லைங்க, ஒரிஜினாலிட்டியில ஒரிஜினாலிட்டி 100க்கு 105%. அப்படியே ரியல் டீரெக்ஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. டீரெக்ஸ் இல்லாத ஜுராசிக் பார்க் மூவியோ இல்லை டைனோசர் மூவியோ அவ்வளோ நம்மளுக்கு இல்லவே இல்லை. எல்லா பார்ட்லேயும் டீரெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ளீஷனை கண்டிப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ டீரெக்ஸ் வந்து பயங்கர கர்ஜனை. ஸோ அந்த லாக் எல்லாம் ஓப்பன் பண்ணுற சீன், அந்த ஸ்கிட்டெல்லாம் அவங்க பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், ஒரு சின்ன சினாரியோக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு தான் அமிச்சாங்க வெளியே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் அவுட் ஆஃப் 10 இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் வந்து 7 கொடுப்பேன். அஸ் ஐ செட், எனக்கு கொஞ்சம் ஸ்லைட் ஐனோ இந்த காசுக்கு வந்து இதெல்லாம் கூட இன்னும் சரி பண்ணியிருக்கலாம் ஒரு ஹாலிவுட் ஷோன்ற போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஃபைனலி ஆஸ் யூஷுவல் ஜுராசிக் வேர்ல்ட் எக்ஸிபிஷன் போனது
டைனோசர்ஸ்க்கான ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வந்தோம். ஃபோட்டோஸ் ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என்ன மாதிரியே நீங்களும் இந்த ஜுராசிக் வேர்ல்டை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் பட்டனும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி.